தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பிஎஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குவைத்தில் நடைபெறும் அனைத்து செய்திகளும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது என்பிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்னைக்கு நிறைய செய்திகள் வந்து உள்ளது, அதுவும் நம்மளுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியான செய்தியும் நிறைய வந்திருக்கு. அது என்னன்னு இப்பொழுது பார்க்கலாம். குவைத்தில் தினசரி கோவிட் பாதிப்பு 71 குறைந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் ஒருவர் மட்டுமே கோவிட் காரணமாக புதிதாக உயிரிழந்துள்ளார். ஐசியில் உள்ள நபர்களின் எண்ணிக்கை தற்போது 46 குறைந்துள்ளது. குவைத்தில் இன்றைய நிலவரப்படி நோய் தொற்று பாதிப்புள்ள மொத்த நபர்களின் எண்ணிக்கை 1851 குறைந்துள்ளது. குவைத் டிஜிசிஏ இந்தியாவிலிருந்து குவைத் வரையிலான பயணிகள் நேரடி விமானம் சேவையை தொடங்குவதாக அறிவித்து ஒரு வாரத்திற்கு மேலாகியும் இந்திய விமான நிறுவனங்களான ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட் மற்றும் கோ ஏர் ஆகியவை இந்தியாவிலிருந்து பல்வேறு இடங்களிலிருந்து தங்கள் விமான அட்டவணையை அறிவித்துள்ளன. ஜெசீரா கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு முன்பே முன்பதிவு செய்து கொண்டது. முதல் வாரத்தில் 176 பயணிகளுடன் கொச்சியிலிருந்து கடந்த வாரம் வந்து சேர்ந்தது. குவைத் ஏர்வேஸ் உட்பட மற்றும் அனைத்து விமான நிறுவனங்களும் செப்டம்பர் 7 இன்று முதல் விமான சேவை தொடங்கும். இந்தியாவில் பல மாதங்கள் சிக்கி தவித்த குவைத் திரும்ப வருவதற்காக பயணிகள் பணம் செலுத்த தயாராகவே இருந்தனர். இந்தியாவிலிருந்து விமானங்கள் நிறுத்தப்பட்டுவதால் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ள தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு விமானங்கள் திறப்பு நிவாரணம் அளித்துள்ளது. குவைத் திட்டத்திட்ட 18 கடுமையான நடவடிக்கைகளுக்கு பிறகு மெதுவாக திறந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறது மற்றும் கொரோனா வைரஸ் பரவுவதை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தியும் வருகிறது. குவைத் ஏர்வேஸ், ஜெசீரா, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், ஸ்பைஸ் ஜெட் கேர், ஏர் மற்றும் இண்டிகோ உள்ளிட்ட நேரடி விமானங்கள் மூலம் ஒவ்வொரு நாளும் செப்டம்பர் மாதத்திற்கு இந்தியாவிலிருந்து தினசரி வருகை சுமார் 758 பயணிகளுக்கு மட்டுமே என்று அறிக்கை வெளியாகியிருந்தது. இதற்கிடையில் குவைத் டிஜிசிஏ செல்லுபடியாகும் விசாக்கள், குடியிருப்புகள் கொண்ட குவைத் அல்லாத பயணிகள், இந்தியாவிலிருந்து வரும் பயணிகளுக்கான பயண வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. தடுப்பூசி போடப்பட்ட வகை மற்றும் 16 வயதுக்குட்பட்ட தடுப்பூசி இல்லாத மைனர் அவர்கள் தடுப்பூசி பெற்ற பெற்றோர்களுடன் பயணம் செய்யலாம். சில நாட்கள் காத்திருந்தால் குவைத்திற்கான நேரடி பயண சீட்டு கட்டணம் குறையும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. குவைத்தில் கடந்த 2/9/2021 வியாழக்கிழமை முதல் இந்தியா, எகிப்து உள்ளிட்ட சில சிவப்பு பட்டியலில் உள்ள நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டினர் நேரடியாக நுழைய அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் பயணிகள் அன்றைய தினம் முதல் நாட்டில் நுழைந்து வருகின்றனர். மேலும் மிகவும் குறைந்த அளவிலான சேவைகளை மட்டுமே ஜெசீரா ஏர்வேஸ் இயக்குவதால் வருகை பயண சீட்டு கட்டணமாக மட்டுமே பல லட்சங்கள் செலவு செய்து விமான பயண சீட்டு எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அதிகமான கட்டணம் வசூலிக்கப்படுவதற்கு இந்தியர்கள் மத்தியில் கடும் அதிருப்தி மற்றும் விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் இந்தியாவிலிருந்து நாளை புதன்கிழமை 8/9/2021 முதல் ஏர் இந்தியா விமான பயணிகளுடன் குவைத்திற்கு வரும் என்று இந்திய தூதர் சிவி ஜார்ஜ் இன்று தெரிவித்துள்ளார். இந்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அனுமதி வழங்கியுள்ள நிலையில் வரும் நாட்களில் ஏர் இந்தியா மற்றும் இண்டிகா விமானங்களின் சேவை துவங்குவதால் விமான பயண சீட்டு கட்டணங்களை குறைய துவங்கும் என்பது தெரியவந்துள்ளது. தற்போது இந்தியாவிலிருந்து குவைத்து அரசு விமான நிறுவனங்களான ஜெசீரா ஏர்வேஸ் மட்டுமே பயணிகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அழைத்து வருவதால் விமான பயண சீட்டு கட்டணம் லட்சங்களை கடந்து வசூலிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த மகிழ்ச்சியான புதிய செய்தியும் நேற்று மாலையில் வெளியிட்டுள்ளனர். மேலும் நேற்று இரவு ஒரு செய்தி வெளியாகியிருந்தது. இந்தியா, இலங்கை, பிலிப்பைன்ஸ் மற்றும் பங்களாதேஷில் இருந்து வரும் வீட்டு பணியாளர்கள் நிறுவன தனிமைப்படுத்துதல் அல்லது பாதுகாப்பு தளத்தில் பதிவு செய்யாமல் அந்தந்த ஸ்பான்சர்களின் வீடுகளுக்கு நேரடியாக செல்ல அரசாங்கம் ஒப்புக்கொண்டதாக ஒரு செய்திகள் வெளியாகியிருந்தது. அரசு ஆதாரங்கள் காட்டி அல் அன்பானு தினசரி நாளிதழ் கூறுகையில் 20 விசா வைத்திருக்கும் வீட்டு பணியாளர்கள் சுகாதார அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நாட்டில் தடுப்பூசிகளால் 1/2 டோஸ்களை பெற்றவர்கள் இந்த வருகைக்கு 72 மணி நேரத்துக்கு முன் செய்யப்பட்ட பிசிஆர் சோதனை மற்றும் ஒரு வார வீட்டு தனிமைப்படுத்துதலில் முதல் 3 நாட்களில் மற்றொரு சோதனையும் மற்றும் முடிவு எதிர்மறையாக இருந்தால் வீட்டு தனிமைப்படுத்துதலில் முடிவடையும் என்று ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. இந்த செய்தியோட முழுமையான தகவல் இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் 75 சுதந்திர தினம் மற்றும் இந்திய குவைத் இராஜாந்திர உறவுகளின் 60 ஆண்டு நிறைவை கொண்டாடும் இந்த தருணத்தில் விஸ்மயா அமைப்பு சார்பில் ஜாபரியா மத்திய இரத்த வங்கியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று மாபெரும் இரத்த தான முகாமுக்கு ஏற்பாடு செய்திருந்தது. இந்த அமைப்பின் மனிதாபிமான நிகழ்ச்சியின் அமைப்பின் தலைவர் அஜித் குமார் மற்றும் இந்திய தூதரகத்தின் முதல் செயலாளர் HE கமல் சிக் ரத்தோர் ஆகியோர் தொடங்கி வைத்தார். குவைத்தில் உள்ள TVS குழுமம், புகழ்பெற்ற மருத்துவமனை பாதர் அல் சமா மலபர் கோல்டு மற்றும் தகார் ஹோட்டல்களின் ஸ்பான்சர்ஷிப் விஸ்மயா இதை ஏற்பாடு செய்தது.
இரத்த தான முகாமில் 100 மேற்பட்டவர்கள் இரத்த தானம் செய்தனர். இரத்த தானம் செய்ய முன் வந்த அனைவருக்கும் சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது. செப்டம்பர் 9 மற்றும் 12 தேதிகளில் இந்திய தூதரகம் மூடப்படும் என்று செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்திய தூதரகம் வளாகத்தில் பொது சேவைகள் 9 செப்டம்பர் 2021 வேளக்கிழமை மற்றும் 12 செப்டம்பர் 2021 ஞாயிற்றுக்கிழமை NEET 2021 தேர்வின் காரணமாக மூடப்படும். இருப்பினும் அவசர தூதரகள் சேவைகள் மிஷினால் அதன் வளாகத்தில் வழங்கப்படும். 3 அவுட்சோர்சிங் மையங்களான அப்பாசியா, ஃபாயில், ஷர்க் ஆகிய இடங்களில் வழக்கம்போல் திறந்திருக்கும் என்று செய்திகள் வெளியாகியுள்ளது. இதுபோல் குவைத்தில் நடக்கும் அனைத்து செய்திகள் தகவலை தெரிந்து கொள்ள நமது NPS தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் சகோதர சகோதரிகளே. முக்கிய தகவல் மற்றும் செய்திகளுக்காக உலகத்தில் உள்ள வெளிநாடுகளில் வாழ்கின்ற அத்தனை தமிழர்களுக்காகவும்